வணக்கம் நண்பா, என்னோட பேர் காலிஸ். கோஹினூர் வைரம் இத சொன்னோனே ஒரு சில பேருக்கு இதோட வரலாறு என்ன, இதுல சொல்லக்கூடிய மர்மமான விஷயங்கள் என்ன அப்படிங்கறது தெரிஞ்சிருக்கும். ஆனா ஒரு சில பேருக்கு இந்த கோஹினூர் வைரம்னா என்ன, அதை பத்தி சொல்லக்கூடிய கதைகள் என்ன அப்படிங்கறது தெரியாம இருந்திருக்கும். அப்படி தெரியாதவர்களுக்கு தான் இந்த வீடியோ. இந்த கோஹினூர் வைரம்னா என்ன, அதை பத்தி சொல்லக்கூடிய மர்மமான கதைகள் என்ன அப்படிங்கறத பத்தி தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். சோ வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. அப்படி பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் சிம்லையும் டச் பண்ணிருங்க. நம்ம போடக்கூடிய வீடியோ அடிக்கடி நோட்டிபிகேஷன் வரும். ஃபஸ்ட் இந்த கோஹினூர் வைரத்தை பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி, நம்ம எல்லாருக்குமே மரகத நாணயம்னு சொல்லிட்டு ஒரு படம் இருக்குது தமிழில். அந்த படத்தை பார்த்தவங்களுக்கு அதோட கதை என்னன்னு தெரியும். அதாவது மரகத நாணயம் சொல்லக்கூடிய ஒரு பொருள் இருக்கும், அந்த பொருளை தேடி ஒரு சில பேர் ஆசைப்பட்டு போவாங்க. அந்த பொருளை எடுக்கப்படும் பொழுதும் அந்த பொருளை எடுத்த பின்னாடியும் அதில் என்ன ஆபத்து இருக்கும் அப்படிங்கிறத தான் அந்த கதையில் வந்து சொல்லியிருப்பாங்க. ஸோ அந்த படம் பார்த்தவங்களுக்கு தெரியும் அந்த கதை என்ன அப்படின்னு சொல்லிட்டு. இந்த மரகத நாணயம் படத்தில் வரக்கூடிய ஸ்டோரி மாதிரியே நிஜ வாழ்க்கையிலையும் நடந்திருக்கு அப்படின்னு சொன்னால் நம்ப முடியுதா? இதே போல தான் இந்த கோஹினூர் வைரத்துக்கும் ஒரு கதை சொல்கிறாங்க. இருக்குமா? இந்த வைரம் எங்க கண்டுபிடிக்கப்பட்டது அப்படின்னு பார்த்தோம்னா இந்தியாவில் தான் கண்டுபிடிச்சிருக்காங்க. அப்புறம் எப்படி பிரிட்டிஷ் கைக்கு போச்சு அப்படிங்கிறத கேட்டால் அங்கே தான் ஒரு பெரிய வரலாறே இருக்குது. அது என்ன அப்படிங்கிறத போக பார்க்கலாம். இந்தியாவில் கிட்டத்தட்ட ஒரு 600-700 வருஷத்துக்கு முன்னாடி காக்கத்தியா அப்படிங்கிற ஒரு தேசம், அதாவது அப்படிங்கிற ஒரு சாம்ராஜ்யம் வந்து இருந்திருக்கு. இந்த சாம்ராஜ்யத்தில் கோல்கொண்டா அப்படிங்கிற பகுதியில் தான் ஒரு ஆற்று படுகையில் இந்த வைரத்தை வந்து கண்டுபிடிச்சதாக வந்து வரலாற்று ஆசிரியர்கள் வந்து கூறுறாங்க. ஸோ அந்த வைரத்தை கண்டுபிடிச்சிட்டாங்க. அங்கேருந்து காக்கத்திய சாம்ராஜ்யத்தில் உள்ள அரசவைக்கு கொண்டு போகப்படுது. அரசவைக்கு கொண்டு போகப்படும் பொழுது அங்கே உள்ள அரசர் முன்னாடியே அந்த வைரத்தை வச்சுறாங்க. வைக்கப்படும் பொழுது இந்த அரசர் நம்ம வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லும்போது அங்கே உள்ள புலவர்களும் இந்த வைரத்தை பற்றி தெரிஞ்ச ஒரு சில ஞானிகளும் வைரத்தோட சுச்சுவேஷனை சொல்கிறாங்க. அதாவது என்னன்னா, இந்த வைரத்தை எந்த ராஜா அடையிறானோ அந்த ராஜா நல்லபடியாக வாழ்வான், ஆனால் அவனோட சாவு ரொம்ப மோசமாக இருக்கும் அப்படிங்கிறதையும், இந்த வைரத்தை யாராச்சும் அபகரிக்க நினைச்சா அபகரிச்சுட்டு போயிட்டாங்க அப்படின்னா அவரோட வாழ்வும் அவரோட சாவும் ரொம்ப மோசமாக இருக்கும், இதை வந்து கடவுள்கிட்ட மட்டும்தான் இருக்கணும் அப்படிங்கிற விஷயத்த சொல்லிடுறாங்க. சரி அப்படின்னு ஒரு வழியாக முடிவு பண்ணி இதை கடவுள்கிட்டே வச்சலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்க ஒரு கோவிலில் மூலவற்றை கொண்டு போய் அந்த பொருளையும் அந்த வைரத்தையும் ஒரு சில தங்க பொருட்கள் ஒரு சில பொருட்களையும் சேர்த்து வச்சிடறாங்க. வச்சதுக்கப்புறம் இவங்களோட ஆட்சி நல்லபடியாக தான் போயிட்டு இருக்கு. இந்த சமயத்தில் தான் அலாவுதீன் கில்ஜி அப்படிங்கிறவரும் இந்த கோவிலுக்கு வர்றாரு. இவரோட வேலை என்னன்னு பார்த்தோம்னா இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா கோயிலுக்குமே போய் அங்கே உள்ள நகைகளையும் அங்கே உள்ள ஆபரணங்களையும் அபகரிச்சுக்கிட்டு போகிறது தான் இவரோட வேலையாக இருந்திருக்கு. அதே மாதிரி தான் இந்த காக்கத்திய சாம்ராஜ்யத்துக்கு வந்து இந்த வைரத்தையும் எடுத்துகிட்டு போயிடுறாங்க. எடுத்துகிட்டு போன நேரமோ என்னமோன்னு தெரில அந்த அலாவுதீன் கில்ஜி அப்படிங்கிறவருக்கு ஏகப்பட்ட பிரச்சனை வருது. கொஞ்ச காலத்தில் இவருக்கு பைத்தியம் பிடிச்சதாகவும் தான் கூட இருக்கக்கூடிய நண்பர்களையும் அந்த அவையில் இருக்கக்கூடியவர்களையுமே சந்தேகப்பட்டு கொண்டதாகவும் அங்கே இருக்கக்கூடிய மந்திரிகளை முடிவு பண்ணி அந்த அலாவுதீன் கிளர்ச்சியை கொண்டதாகவும் ஒரு கதை சொல்கிறாங்க. இன்னொரு கதை, அவர் ரொம்ப கஷ்டப்பட்டு நோய்வாய்ப்பட்டு இருந்ததாகவும் சொல்கிறாங்க. எப்படியோ வைரக்கல்லை எடுத்தனால தான் ஏற்பட்ட சாபம்ங்கிற மாதிரி தான் அவரோட சாவு வந்து ரொம்ப கொடூரமாக வந்து அமைஞ்சிருக்கு. அதுக்கப்புறம் பாபர், ஷாஜகான், அவுரங்கசீப் அப்படின்ட்டு ஒவ்வொருத்தவங்க கையாக மாறி மாறி போயிட்டுருக்கு. அப்படித்தான் இது பெர்சியா மன்னர்கிட்டையும் போகுது. ஃபஸ்ட்டு நம்ம சொன்ன மாதிரியே இந்த பெர்சியா மொழியில் இந்த வைரத்துக்கு கோஹினூர் அப்படிங்கிற பேர் வச்சதுக்கும் இவங்க தான் காரணம். இந்த பெர்சியா மன்னர்கிட்ட போகும்பொழுது அங்கே இருக்கக்கூடிய ராணிகிட்ட இந்த வைரத்தை எடுத்துகிட்டு போகும்பொழுது தான் அந்த ராணி இதுக்கு கோஹினூர் அப்படிங்கிற ஒரு பேரை சொல்கிறாங்களாம். அந்த ராணி தான் முத முதல்ல இந்த வைரத்திற்கு கோஹினூர் வைரம் அப்படிங்கிற பேரையும் வச்சுருக்காங்க. ஸோ இதுக்கப்புறம் அங்கே சுற்றி இங்கே சுற்றி இந்தியாவில் இருக்கக்கூடிய பஞ்சாபில் இருக்கக்கூடிய ஒரு கிங்கிட்ட இந்த கோஹினூர் வைரம் போது இவர் பார்த்தோன்னா மிகப்பெரிய சாம்ராஜ்யத்தை வச்சு நடத்தி வந்துகிட்டு இருக்காரு. அப்போ தான் இவங்களுக்கும் பிரிட்டிஷுக்கும் ஒரு போர் ஏற்பட்டு பிரிட்டிஷ்டை இந்த பஞ்சாப் கிங் தோற்று போயிறாரு. இதுக்கான காரணமும் இந்த கோஹினூர் வைரம் போனதாக தான் வந்து சொல்கிறாங்க. ஸோ இந்த வைரம் எப்படியோ இங்கிலாந்து கைக்கு போயிருச்சு. இங்கிலாந்து கைக்கு போனதுக்கப்புறம் இங்கேருந்து இங்கிலாந்து ராணிக்கு அவங்க தகவல் கொடுக்குறாங்க, நம்ம இந்தியாவில் இருக்கக்கூடிய பஞ்சாப் கிங்கை தோற்கடிச்சு அவங்களோட ஆட்சியம் நம்ம பிடிச்சிட்டோம், அது மட்டும் இல்லாமல் அவங்கள்ட்ட இருக்கக்கூடிய வைரம் நகை எல்லாத்தையுமே நம்ம எடுத்துட்டாச்சு, இதை ஃபுல்லாக நான் கொண்டு வரேன் அப்படின்ட்டு வந்து சொல்கிறாங்க. ஆனால் இந்த வைரத்தை பற்றி அவங்களுக்கு தெரிஞ்சனால இந்த வைரத்தை தவிர மற்ற எல்லா பொருட்களையும் கொண்டு வரதுக்கு அரசிட்ட சொல்லிடுறாங்க. ஆனால் அந்த அரசு என்ன சொல்கிறாங்கன்னா, இல்லை நீ இந்த வைரத்தையும் கொண்டு வந்து தான் ஆகணும் அப்படின்னு சொல்லவிட்டும் யாருமே அதுக்கு முன் வரல. உடனே அவங்க கட்டளை போட்டுறாங்க, கண்டிப்பாக இந்த வைரத்தை நீங்கள் கொண்டு வந்து தான் ஆகணும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரின்னு சொல்லிட்டு இவங்களோட கட்டளையை எப்படியும் நிறைவேற்றியதே ஆக வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கப்பலை ரெடி பண்ணி இந்த கப்பல் மூலியமாக இந்த வைரத்தை கொண்டு போயலாம் அப்படின்னு ரெடி பண்ணுறாங்க. கப்பலை ரெடி பண்ணிடுறாங்க. இந்த வைரம் இருக்கிறத தெரிஞ்ச ஒரு சில பேர் இந்த கப்பலில் வர்றதுக்கு அடம் பிடிக்கிறாங்க, நான் வரல அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஒரு சில பேர்களை ஏற்பாடு பண்ணி அந்த கப்பலில் பயணம் பண்ணுறாங்க. கப்பலில் பயணம் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது இதுவரையிலும் அவங்களுக்கு ஏற்படாத அளவுக்கு
ஒரு ஒவ்வாமை வியாதி ஏற்பட்டு ஒவ்வொரு மனிதர்களும் ரொம்ப கஷ்டப்படுறாங்க, ஒரு சில பேர் இறந்தும் போயிடுறாங்க. இதுக்கிடையில் இந்த கோஹினூர் வைரம் காணாமையும் போயிடுது. எப்படியும் ஒரு வழியாக இங்கிலாந்துக்கு இந்த வைரத்தை கொண்டு போயிடுறாங்க. கொண்டு போய் அந்த அரசிட்ட கொடுக்குறாங்க. அரசிட்ட கொடுக்கும் பொழுது அங்கே உள்ள அவையோர்கள் எல்லாமே இந்த வைரத்தை பற்றி எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கு. அந்த விஷயத்தை ராணிட்ட சொல்கிறாங்க. ராணிட்ட சொன்ன உடனே நான் சொன்னபடி இதை நம்ம பிரிட்டிஷ் ஸ்டைலுக்கு மாற்றிடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதை அந்த ஊர் மக்கள் ஏற்றுக்கல. நம்மளோட சாம்ராஜ்யமே அழிஞ்சிரும் வேணாம் அப்படின்ட்டு ஏகப்பட்ட விஷயத்த சொல்கிறாங்க. உடனே அந்த ராணி சொல்கிறாங்க, கிடையவே கிடையாது, இதை அபகரித்த ஆண் மகன் மட்டும்தான் அப்படி கெட்ட விஷயம் நடக்கும், நம்மளுக்கு எனக்கு நடக்காது. ஏன்னா நான் ஒரு அரசி, நான் ஒரு பெண், இது பெண்கிட்டையும் தெய்வங்கிட்டையும் மட்டும் இருக்கலாம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இதை யாருமே நம்பலை. உடனே அவங்க காக்கத்திய எழுதி வச்சிருந்த இந்த வைரத்தை பற்றின ஒரு சில தகவல் குறிப்பிட்ட ஒரு ப்ரூஃபை காமிக்கிறாங்க. அதுக்கப்புறம் தான் கொஞ்சம் கொஞ்சம் மக்கள் நம்ப ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் பார்த்தோன்னா இந்த வைரம் போனதுனாலேயே இவங்களோட இந்த பிரிட்டிஷ் சாம்ராஜ்யம் தொடர்ந்து ஒரு ரெண்டு போரில் வெற்றி பெறுறாங்க. ஸோ அங்கே வந்த மக்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருச்சு இந்த விஷயம் உண்மைதான் அப்படிங்கிறதையும் நம்ப ஆரம்பிச்சிடுறாங்க. இப்போயுமே பார்த்தோம்னா அந்த வைரத்தை கிட்டத்தட்ட அவ்வளோ பெரிய வைரத்தை ஒரு 100 pound அளவுக்கு குறைச்சி அவங்க ஸ்டைலுக்கு மாற்றி அவங்களோட கிரீடத்தில் வச்சு இன்னமும் பயன்படுத்திக்கிட்டு தான் இருக்காங்க. ஸோ இன்றைக்கான வீடியோ அவ்வளோதான். இந்த சாபம் உண்மைன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா இல்லை பொய்ன்னு நினைக்கிறீங்களா அதை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணிடுங்க. நம்ம சேனலுக்கு புதிய நண்பராக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். Thank you.